பிரைவேட் ஸ்கூல்ல கூட ஒரு 5% ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ எஜுகேஷன் தரேன்னு சொல்றாங்க. இது எவ்வளவு நல்ல விஷயம். இதை தெரிஞ்சுக்காம பெற்றோர்கள் அவங்க குழந்தைகளை வேலை கழிப்பாங்க. இது மட்டும் தான் நினைச்சியா? இன்னும் நிறைய நடக்குது பாரு. என்னாச்சு? என்ன சொல்ற நீ சின்ன பிள்ளைய ஆனால் பொண்ணு நீங்க சொல்லு இந்த மாதிரி அப்பா அனுப்பிடுறது தெரிஞ்சவர் தான் அப்படின்னு சொல்லி பாரு. என் பொண்ணுக்கு தெரியுனா மட்டும் அனுப்புவோம், இல்லைனா வேணாம் நாமளே பார்த்துக்கலாம். சரிங்க, நான் பேசி பார்த்து கூட்டிகிட்டு வரேங்க. சரிம்மா, புரியுது. தாரிணி, தாரிணி எங்கம்மா இருக்க? இன்னொரு இடத்த கூட்டிட்டு போறான், போயிட்டு வரையாட. எங்கம்மா? ஒரு பட்டாசு கடையில வேலைக்கு கூட்டு போறாங்க சாமி. அம்மா மறுபடியும் வேலைக்கு போகணுமா? அம்மா நம்ம கஷ்டம் தீர வழியே இல்லையாம்மா. இது ஒரே வேலை தான்டா, அப்பா தெரிஞ்ச இடமா? அம்மா அவன் எந்த கஷ்டமும் இருக்காதுயா, இந்த ஒரு வாட்டி போயிட்டு வர சொன்ன. சரிம்மா, தெருவா போன எங்க குழந்தை போறேன்னு சொல்றான். சின்ன பொண்ணு பாத்து தம்பி யாரும் பொண்ணு போகுது? பொண்ணு தண்ணி ஊடிக்கு போய் என்ன பாச்சு? பொண்ணு ரொம்ப அலர்ஜியா இருந்துச்சு, ஆஸ்துமா. அப்படியே அந்த கிரி பையனை கூப்பிட்டுருப்பா. சார், பொண்ணுக்கு ஒத்திக்க இந்த மாதிரி நம்ம பொண்ணு வந்து அலர்ஜி பண்ணுவோம்மா. அதான் பக்கத்துல மெடிக்கல் கேம்ப் போடுறாங்க, நான் போய் கூட்டு போனா சொல்றாங்க. என்ன ஆச்சு? ஒரு நாள்ல இப்படி உடம்பு எல்லாம் போயிருச்சு. போய் கேம்ப்ல போய் பார்க்கலாம், என்ன பிரச்சனைனு. அதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை நாமளே பார்த்துக்கலாம். பொண்ணு பாவம். சரி, கேம்ப் போலாம். எல்லாம் போலாம். தம்பி, நம்ம பிஐடி ரிஃபார்மர் ஸ்டோர்லேருந்து வந்திருக்கோம். மெடிக்கல் கார்டு எல்லாம் சொல்லியா சார்? எல்லோரும் வருவாங்க. ஆ, சொல்லியா சார். ஆ, முதல்ல யாரும்
வணக்கம் சார். பொண்ணுக்கு அலர்ஜி ப்ராப்ளமா இருக்கு. எங்களுக்கு பாருங்க சார், என்ன ப்ராப்ளம்? அலர்ஜி ப்ராப்ளமா? தம்பி அந்த எடுத்துக்கோங்க. அலர்ஜி ப்ராப்ளம் வீட்டில் கொஞ்சம் கஷ்டம், அதனால ஃபஸ்ட்டு பொண்ணு அந்த வேலைக்கு ஒரு இடத்துல அனுப்புவோம். அங்கே ஏதோ பிரச்சனை வந்து பட்டாசு கம்பெனி அனுப்புவோம். அது நல்லா போச்சு, ஆனால் என்ன ப்ராப்ளம்னு தெரில. ஏதோ வந்த நைட்டு கூட இருந்துகிட்டே இருக்கு. பார்க்க ரொம்ப எல்லா பெற்றோர்களும் சொல்கிறேன், அவங்க உங்கள் குழந்தைங்களை பள்ளி அனுப்புப்பாருங்க. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அனுப்பினா இப்படி தான் நிறைய பிரச்சனை வரும். வணக்கம் ஐயா. சரிங்க சார், இது வந்து பார்த்து பண்ணுங்க சார். இங்கே அனுப்ப மாட்டேன் சார், வேலை இல்லை சார். அதனால தான் சார் இந்த மாதிரி பண்ண வேண்டியதாக போச்சு. பக்கத்தில் கேட்டால் வேலை எதுவும் கிடைக்கல. படிச்சுட்டு இருந்த பொண்ணு சார், ஃபீஸ் கேட்ட வழி இல்லை சார். வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் சேர்த்து வைப்பேன் சார்.